ஃபோர்டு ஃபியஸ்டா. இந்த வண்டியில் கூலண்ட் ஆயில் என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. கூலர் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம், ஆயில் கூலர் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு, சேஞ்ச் பண்ணியுமே தண்ணியில் என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹெட்டு தான் பார்க்கணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயில் கூலர், நம்ம ஆயில் கூலர் சேஞ்ச் பண்ணி பார்த்துங்க. சேஞ்ச் பண்ணியுமே கூலண்ட் ஆயில் என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஹெட்டு தான் பார்க்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெட் தான் பார்க்கணும், ஹெட் பார்க்கணும், ஹெட் கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணணுங்க. நம்ம ஹெட் ரிமூவ் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டு ரிமூவ் பண்ணிட்டுங்க. ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து லைட்டாக மட்டம் இல்லைங்க. வெல்டிங் ஃபேஸிங்லாம் பண்ணணுங்க, வெல்டிங் ஃபேஸிங் பண்ணால் தான் ரெடி ஆகுங்க. அதே மாதிரி இன்ஜின் பிளாக் மட்டம் இருக்கிறான்னு செக் பண்ணணுங்க. இன்ஜின் பிளாக் பார்த்திங்கன்னா நல்லா மட்டம்லாம் இருக்குது. நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஹெட் கேஸ்கெட் போட்டு செக் பண்ணணுங்க. இன்ஜின் பிளாக் மட்டம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருங்க. இன்ஜின் பிளாக் மட்டம் கரெக்டாக இருக்குது. ஹெட்டு பார்த்தீங்கன்னா லேத்து ஒர்க் முடிஞ்சு வந்துச்சுங்க. ஹெட் எப்போவுமே நம்ம லேத்து ஒர்க்கு ஃபுல்லாக ஏசிட்டில் போட்டு சர்வீஸ் பண்ணிங்க, ஃபுல்லாக எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம். இது அதே மாதிரி பண்ணியிருக்குங்க. ஸ்ப்ரிங்கு லாக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி வால்வு கைடு ஸ்டெம் சீல் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இன்ஜின் ஹெட்டு வந்து வெல்டிங் பண்ணி ஃபேஸிங் பண்ணியிருக்குங்க. ஹெட் எப்பவுமே வெல்டிங் பண்ணி ஃபேஸிங் பண்ணிடுவானுங்க. நம்ம கரெக்டாக வெல்டிங் பண்ணி ஃபேஸிங் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் எப்பவுமே வராது, டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எதுவும் வராதுங்க. அதனால் வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணியிருக்குங்க. அதேமாதிரி வால்வெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டுங்க. மாதிரி நம்ம வால்வ் ஒரே டைம் சேஞ்ச் பண்ணி போட்டு சீட்டிங் போடணுங்க. சீட்டிங் பண்ணிட்டோம்னா மிஸ் ஃபயரிங்கு இதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க, மைலேஜ் நல்லா கிடைக்குங்க. ஹெட்டு அசம்பிள் பண்ணியாச்சுங்க. ஹெட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம், நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. ஹெட் கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. சேஞ்ச் பண்ணி நம்ம ஹெட்டு ஃபிட் பண்ணிட்டுங்க. ஓலாண்ட் டயரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மிக்ஸ் ஆகிட்டு இருந்ததுங்க, நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். நம்ம ஹெட் கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணலாங்க. சேஞ்ச் பண்ணாலும் நிற்கும், ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் அப்படியே ப்ராப்ளம் ஆயிருங்க, அதே கம்ப்ளைண்ட் திரும்ப வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிட், இந்த டேபிட் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகணுங்க. ஃபங்க்ஷன் ஆகாமல் அப்படியே டைட்டாக இருந்ததுன்னா நாய்ஸ் வேறு மாதிரி வருங்க. இது நம்ம ஃபுல்லாக அமுதிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ கையில் அமுதும்போது ஃபுல்லாக ஒர்க் ஆகணுங்க. ஹைட்ராலிக் டேபிட்டு ஃபங்க்ஷன் ஆகணும் சேக்கப்ஸர் மாதிரி. அப்போ தான் அந்த இன்ஜினோட நாய்ஸ் கரெக்டாக இருக்குங்க. இல்லாட்டி கடை கடை கடைன்னு ஒரு நாய்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, அது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும், ஒர்க் ஆகணுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒர்க் ஆனால் தான் இந்த டேபிட்டும் கரெக்டாக ஃபங்க்ஷன் இருக்கும். ஹைட்ராலிக் டேபிட்டை நம்ம ஹெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அமுத்தி காமிக்கிற பாருங்க, இப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. இப்படி ஒர்க் ஆகணுங்க. இப்படி ஒர்க் ஆனால் தான் இன்ஜின்லும் கடை கடையோட நாய்ஸ் வராதுங்க. இல்லாமல் வந்து கடை 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 கடைன்னு ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கோலண்ட் ஆயில் என்ன மிஸ் ஆகும் கம்ப்ளைண்ட், வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆயில் ஓடுறதுன்னு தெரியுங்க. அதோட நல்லா ரன்னிங் ஒரு ட்ரெயில் நல்லா பார்த்துக்கணும்னா அப்படி மிக்சிங் ப்ராப்ளம் வந்தோம்னா டக்குன்னு மிக்சிங் ஆயிருங்க. அப்படின்னு ட்ரெயில் பார்த்துக்கிறேங்க, செக் பண்ணிடுவோம்.